ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம க்ரோசெட்டில் சிங்கிள் பார்த்துட்டோம், இப்போ டபுள் க்ரோசெட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம், அடுத்து செயின் போடலாம். நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செயின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு செயின் போட்டுட்டு இந்த செயினை கனெக்ட் பண்ண நம்ம எடுத்துக்க கூடாது கணக்கில். அதுக்கடுத்து சிங்கிள் க்ரோசெட்டுக்கு ஒரு செயின் போட்டு ரெண்டாவது செயினில் நம்ம அடுத்து லூப் எடுத்தோம். இதுக்கு வந்து ரெண்டு செயின் போட்டு இந்த லூப் கணக்கு பார்க்கக்கூடாது. ஒன்று ரெண்டு, ரெண்டு செயின் விட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு ஒன்று ரெண்டு விட்டு மூணாவது செயினில் நம்ம உள்ளே விடணும். உள்ளே விட்டு ஒரு லூப் எடுக்கணும். இப்போ நமக்கு மூணு லூப் இருக்கும், இதில் ரெண்டு ரெண்டாக வெளியில் வைக்கணும். இப்படி தான் டபுள் க்ரோசெட் பண்ணணும். ஒரு சுற்று சுற்றிட்டு செயின்ல உள்ள விட்டு எடுத்து ரெண்டு ரெண்டா நம்ம வெளியே எடுத்து வரணும். இது சிங்கிள் க்ரோசெட்டை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக வரும் இந்த டபுள் க்ரோசெட்டில். நமக்கு நம்ம வேணுங்கிற அளவு போட்ட செயினில் வந்து டபுள் க்ரோசெட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதை திருப்பி வரணும் போது அடுத்த லைன் போகும்போது மொதல் பண்ண மாதிரியே ரெண்டு செயின் போட்டுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு மூணாவது செயின் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்ட ஒன்று ரெண்டு செயின் இங்கே இருக்குது. இது நம்ம இந்த வெளியில் எடுத்துருக்கிற லூப்பு கணக்கு பார்க்கக்கூடாது. இதில் ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த செயினில் உள்ளே விட்டோம்னா இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ தூரம் ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு இதை பின்னிட்டே வந்துடலாம். இப்போ பின்னி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் எண்டு நாட் போடுறது வந்து நமக்கு லைன் போதும் அப்படின்னா கட் பண்ணிட்டு அந்த எடுத்துருக்கிற லூப்பில் திரும்ப ஒரு லூப் எடுத்து